நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் நடைபெறும் ஆலோசனையின் போது தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மகாராஷ்டிரா, தில்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலங்களில் எடுக்கப்பட்டு வரும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், மருத்துவமனைகளில் தயார் நிலையில் படுக்கைகள், ஆக்சிஜன் வசதி, தேவையான மருந்துகள் கையிருப்பு ஆகியன குறித்து மத்திய அமைச்சர் கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பரவல் அதிகரிப்பதுடன் புதிய வகை தொற்றான ஒமிக்ரான் தொற்றும் வேகமாக உயர்ந்து வரும் சூழலில் மத்திய அமைச்சரின் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனிடையே நாட்டில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் தேவைக்கேற்ப தற்காலிக சிகிச்சை மையங்களை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவில் கடந்த 70 நாட்களில் இல்லாத அளவுக்கு தினசரி தொற்று 16,764 அதிகரித்திருப்பதாகவும், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் தினசரி தொற்றின் வேகம் அதிகரிப்பது அதிவேக பரவல் தன்மையை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசுகள் ஆரம்பத்திலேயே கொரோனா பரவலை தடுக்க கடும் கட்டுப்பாடுகளை தாமதிக்காமல் அமல்படுத்த வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தியுள்ளார்.